நாங்கள் இந்த ஜேர்னியை ஆரம்பித்து ஒரு பல வருடங்கள் ஆகிறது. இட்ஸ் அபவுட் 40 இயர்ஸ் ஆஃப் மை ஜேர்னி இன் சோஷியல் கேர் ஃபார் சில்ட்ரன். அதுக்கப்புறம் நாங்கள் எஜுகேஷனில் பண்ணிவிட்டு இப்போது சோஷியல் கேரில் எல்லா இடங்கள்லேயும் நாங்கள் ஸ்டடி பண்ணது, புரிஞ்சுக்கிட்டது, குழந்தைங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு ஸ்டடி, கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணிவிட்டு பீஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவை நாடு முழுவதும் அதை ஒரு பிளாட்ஃபார்மாக கொண்டு போய் எல்லா ஊர்கள்லேயும் அதை ஸ்தாபனம் பண்ணி கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு வேணுங்கிற என்டிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு கனெக்ட் த ஹோல் கண்ட்ரி டுகெதர். நிறைய பேர் நல்ல காரியங்கள் பண்ணிகிட்ருக்காங்க குழந்தைங்களுக்காக, என்ஜிஓஸ் பண்ணுறாங்க, நிறைய ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒருங்கிணைத்து ஒரு 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 முயற்சி, ஒருங்கிணைப்பதே ஒரு முயற்சியாக இருக்குது. மெயின்லி பிகாஸ் குழந்தைங்களோட விஷயங்களுக்கு யாரும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல நாட்டில். அவங்க ஒரு சென்சேஷ்னல் ஏரியா கிடையாது, கமர்ஷியல் ஏரியா கிடையாது, ஒரு இந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ குழந்தைங்க சார்ந்த விஷயங்களுக்கு ட்ரெமெண்டஸ் நீட் இருக்குது. ஆனால் ஒருங்கிணைத்த முயற்சி ஒன்று எடுக்கணுன்றது எங்களுடைய ஃபைனல் கன்க்ளூஷனாக இருந்தது. ஸோ இப்போ நான் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த நம்ம சென்னையில் லான்ச் பண்ண கேர் ஃபார் சில்ட்ரனோட அபயம் எல்லாத்தோட இனிஷியல் ப்ரோசஸை முடிச்சுட்டு இப்போ நேஷ்னலாக இதை கொண்டு போகிறதுக்கு பீஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவில் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இப்போ கொண்டு வந்திருக்கோம். இதில் முதல் முயற்சியாக ஒரு பெரிய கார்னிவல், குழந்தைங்களுக்காக ஒரு கார்னிவல் பண்ணுறோம். நவம்பர் 2 அன்று 4 மணிக்கு மாஸ் சிங்கிங் பண்ணி ஒரு 1000-1200 பசங்க ஒன்றாக பாடி துவக்கிறாங்க. அவங்க பாடுற பாட்டோட அம்சங்களும் குழந்தைங்களோட ஜேர்னியை பற்றி தான் இருக்கும். அவங்க பாடி துவங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கான்சர்ட் ஒரு 45 நிமிஷங்களுக்கு இருக்குது, அதுவும் குழந்தைங்க சார்ந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1500 பசங்க அன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணி பீஸ் ஃபார் சில்ட்ரனை துவக்கி வைக்கிறாங்க. சில இம்பார்ட்டண்ட் மெம்பர்ஸ் வராங்க, முக்கியமாக மேரி காம் வருவாங்கன்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க வராங்க. சில இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப், கார்பரேட்ஸ்லேருந்து ஸ்கூல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ஜிஓஸ், அப்புறம் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து, ஏன்னா குழந்தையோட முயற்சின்றது ஒரு சமுதாயத்தோட கடமை. இதில் எந்த ஒரு பர்டிகுலர் சார்ந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இதை 2 அன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணி 4 மணிக்கு ஆரம்பித்து லான்ச் பண்ணிவிட்டு அன்றைக்கி இந்த கார்னிவல், அதாவது எல்லா குழந்தைகளும் தாய்மார்களும் பெற்றோர்களும் வந்து ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு 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 இடம், விளையாட்டுகள், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், தாங்கள் வந்து இப்போது டெக்னிக்கல் கேம்ஸ் நிறைய விளையாடுறாங்க பசங்க, பட் இந்தியன் கேம்ஸ் அவங்களுக்கு நிறைய தெரியல, வெளியில் வந்து விளையாடக்கூடிய விஷயங்கள் இப்படியும் இதெல்லாம் இருக்கா, நம்ம நாட்டு சார்ந்த விஷயங்கள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அது ஒரு மியூசியம் கம் டிஸ்பிளே மாதிரி எல்லாம் பண்ணி குழந்தைங்களோட ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ், எந்த பாட்டு எங்கே இருந்தாலும் குழந்தைங்க வந்து அன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கன்ஃபார்ம்டு கான்சர்ட்ஸும் இருக்குது, ரிஜிஸ்டர்ட் கான்சர்ட்ஸும் இருக்குது. விதவிதமான விளையாட்டு முறைகள், விதவிதமான கற்றுக்கொள்ளும் முறைகள், விதவிதமாக குழந்தையை பற்றி பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள முறைகள், இது எல்லாம் கம்பைன் பண்ணி இந்த ஃபேமிலி கார்னிவல் 2 ஓப்பன் ஆகி 3, 4 சனி, 5 ஞாயிறு ஃப்ரீ என்ட்ரி, யார் வேணால் வரலாம், குடும்பத்தோடு வரணும். அவங்க வந்து அங்கே குதூகலமாக அதை ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுற அந்த முயற்சியிலேயே நடுவில் பீஸ் ஃபார் சில்ட்ரனோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இதுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றதையும் அங்கே அவங்க பார்க்க முடியும். இந்த கார்னிவல் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் 14 டயத்தில் வி ஆர் பிளானிங் அ ரேலி ஃபார் சில்ட்ரன், ஒரு பீஸ் ஃபார் சில்ட்ரன் ரேலி, ஒரு கான்க்ளேவ் நடந்தாலும் நடக்கலாம் அந்த டைமில் சில்ட்ரன்ஸ் டேக்கு கிட்ட. அதுக்கப்புறம் 24 கிராண்ட் கான்சர்ட், 1500 பசங்கள்
ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார் சில்ட்ரன், சில்ட்ரன் ஃபார் சில்ட்ரன், குழந்தைகள் தங்களை அம்பாசிடர்ஸாக மாற்றி குழந்தைங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தே ஆர் பிளெஜிங் தேர் சப்போர்ட், வி பிளெஜ் ஆர் சப்போர்ட், எங்கள் கம்யூனிட்டிக்காக நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறோம், குழந்தைங்களுக்காக குழந்தைகள் எழுந்து கொள்கிறார்கள். அவங்க கூட சேர்ந்து சில ப்ரொஃபஷ்னல்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் நல்லா எல்லாருக்கும் தெரியக்கூடிய நல்ல ப்ரொஃபஷ்னல்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு ஐகான்ஸாக இருந்து ஒரு பிளெஜ் குழந்தைங்களுக்காக ஸ்டேஜில் எடுத்துக்கிறாங்க. இது முடிஞ்சு எல்லாரும் சேர்ந்து அந்த கான்சர்ட் முடிகிற டயத்தில் கான்சர்ட் பர்ஃபார்மன்ஸஸ் டான்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு ஷோ, இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஷோ. அந்த ப்ரொஃபஷ்னல் ஷோ மூலியமாக நாங்கள் குழந்தைங்க சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெரிவிக்கிறோம். என்ன நடந்துட்டுருக்கு, என்ன பண்ண போகிறோம், என்ன செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இது பிரச்சனைக்கு இந்த ரெமெடிஸும் என்ன என்ன இருக்குது அப்படின்றதுக்காக எங்கள் கூட சேர்ந்து கை கோர்த்து வேலை பண்ணக்கூடியவர்கள் கார்ப்பரேட்ஸ் ஆகட்டும் என்ஜிஓஸ் ஆகட்டும் எல்லோரும் அன்றைக்கி இருப்பாங்க. நாடு முழுக்க எல்லாரும் வராங்க. அதாவது இப்போ நாங்கள் பூனாவில் ஒரு சாப்டர் ஆரம்பித்தோம், அங்கேருந்து வராங்க. மகாராஷ்டிராவில் பாம்பேயில் ஆரம்பித்தோம், அங்கேருந்து வராங்க. கல்கத்தாவில் நாங்கள் டச்சில் இருக்கிற அங்கேருந்து வராங்க. ஸோ நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலேருந்தும் வராங்க. இதில் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச பெரிய திருப்தி என்னென்றால், எத்தனையோ பேர் இதற்காக யாராவது கூட சேர மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருக்காங்க. அதை இந்த என்ஜிஓஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி இதை கொண்டு வந்து அதுக்கும் அவங்கள கூட வேலை செஞ்சு எங்கள் கூட இந்த முயற்சிகளை இன்னும் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம். பீஸ் ஃபார் சில்ட்ரனோட எத்தனை வேர்டிக்கல்ஸ் இருக்குன்னு சொன்னால், பாதுகாப்பு, குழந்தைகளோட பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பில் ஆரம்பித்த முயற்சி 3 வருஷங்களுக்கு முன்னாடி, நாங்கள் தேடுற குழந்தைங்களை இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த முயற்சியை கைவிடலை, நாங்களும் விடலை, பெற்றோர்களையும் விட வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இதில் தெரிய வர விஷயம் என்னென்னா, எத்தனையோ காணாமல் போன குழந்தைங்களை பற்றின தகவல்கள் இல்லை. இப்போ நாங்கள் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அதுக்கடியில் எல்லா இடத்துலையும் எது என்ன குழந்தைங்களுக்கு அப்யூஸ் ஆனாலும் சரி, குழந்தைங்களை காணாமல் போனாலும் சரி, குழந்தைங்களை பற்றி யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் முதல்ல எங்கே போய் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்கு கேர் சென்டர்ஸ், பீஸ் ஃபார் சில்ட்ரன் சென்டர்ஸ், அதை எல்லா இடத்துலையும் நிறுவனத்துக்குங்கிற முயற்சிகளை எடுத்துகிட்ருக்கோம். ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு இடத்துலையும் பீஸ் ஃபார் சில்ட்ரன் சென்டர்ஸ், அது பஸ் ஸ்டாப்ஸாக இருக்கலாம், மெயின் சென்டர்ஸாக இருக்கலாம், ஒரு இடம், ஒரு தாய்க்கு உடனே போய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். இல்லை நீங்கள் நெய்பராக இருக்கலாம், ஒரு குழந்தையை பற்றி தவறான ஏதோ நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அது போய் தெரிவிக்கிற ஒரு இடம் வேணும். எல்லாரும் போய் தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஆங்கர்டு சென்டர், அதை நாங்கள் கிரியேட் பண்ணுற முதல் முயற்சியில் இந்த பீஸ் ஃபார் சில்ட்ரன் கார்னிவல் மூலியமாகவும் கான்சர்ட் மூலியமாகவும் இதை ஃபார்ம் பண்ணுறோம். இதோட நெட்வொர்க்கிங் சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எல்லா இடங்களையும் வாலண்டியர்ஸ் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல, ஏன்னா குழந்தைங்களோட பாதுகாப்பு யார் ஒருத்தர் கையிலையும் இல்லை, ஒரு சமுதாயத்து கையில் இருக்குது. இட்ஸ் அ கம்யூனிட்டி பேஸ்ட் எஃபர்ட்.